கன்னத்தில் முத்தத்தின் நேரம் அது காயவில்லை. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது எடிட்டிங் தமிழ் நான் உங்கள் முதுகிருஷ்ணன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்டில் தான் எப்படி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் ஒன்று கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ உங்களோட கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க. உங்கள்கிட்ட கெயின் மாஸ்டர் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி ஸ்டாப் ஓப்பன் பண்ணோடனே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 1.1 அந்த அதாவது இன்ஸ்டாகிராம் சைஸில் தான் இன்றைக்கி வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணுன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த கலர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், ஆனால் பிளாக் கலர் பெஸ்ட்டு. ஸோ அதை வந்து உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா 30 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரனால ஒரு 10 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னா நம்மளோட அந்த வீடியோ லேயரை வந்து இம்போர்ட் பண்ணணும். லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த வீடியோ லேயர் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் வந்து டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் வந்து இந்த வீடியோ லேயர் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் டவுன்லோடுக்குள்ளே போய்ட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் இப்படியும் வந்து ஃபுல் சைஸ் வந்து மாற்றலாம். ஆனால் இங்கே பாருங்கள், நீங்கள் மாற்றுறப்போ கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணால் கூட அது வந்து மேலேயும் கீழேயும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எப்படி கரெக்டாக மாற்றுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். கட் ஆப்ஷன் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் சைஸில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபுல்லாகிடும். இப்போ வந்து டிக் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்படி நவுத்துனீங்க அப்படின்னா கடைசிக்கு வந்துடும். இப்போ வந்து இந்த சைடு நமக்கு தேவையில்லை, ஆனால் இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷனுக்கு போயிட்டு ரைட் பிளே ஹெட் ட்ரிம் டு ரைட் பிளே ஹெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிட்டு வந்து கட் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ அல்லது எந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பிளண்டிங் போங்க. பிளண்டிங்கில் ஸ்க்ரீன் வந்து கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஸ்க்ரீன் கொடுங்க. அந்த இடத்துல எது கரெக்டாக உங்களுக்கு பிடிக்குதோ அந்த இடத்த வந்து நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளே அதாவது ட்ராக் பண்ணி விட்ருணும். ஸோ வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் கிராப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இமேஜ் லேயரை கிளிக் பண்ணி கிராப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் இப்படி அதாவது மேலேயும் கீழே இப்படி அசைச்சிங்க அப்படின்னா சைடில் வந்து ஒரு கோடு மாதிரி வரும், வந்துருச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு கரெக்டான சர்க்கிளில். இப்போ வந்து டிக் பண்ணி விட்ருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபெதரை வந்து ஒரு 10 இல்லைனா ஒரு 13 இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து இதை சுருக்கிறதுக்கு பாருங்கள், ரவுண்டுக்குள்ளே கரெக்டாக வந்து சுருக்குங்க. ஸோ அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் சுருக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னோடய வாட்டர் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லேயர் கிளிக் பண்ணி மீடியா பாய்க்கிறேன். ஸோ என்னுடைய வாட்டர் மார்க் வந்து இதுதான். ஸோ உங்களோட வாட்டர் மார்க் என்னவோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் வந்து இந்த ஒரு மூலையோ அல்லது சின்னுண்டாக ஒரு இடத்த வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மூலையிலே வச்சுக்கிறேன். இதில் எப்போதுமே வாட்டர் மார்க் ஆட் பண்ணோடனே பிளண்டிங்கில் போய்ட்டு ஓவர்லே வந்து கொடுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ ஓவரில் கொடுத்துட்டு டிக் பண்ணி விட்ருங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு சாங் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சாங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். இந்த ப்ளஸ் ஐகான் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு சொல்லி தான் காட்டினேன், நீங்கள் வந்து கரெக்டான சாங் எந்த இது எடிட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது எப்படி உங்களோட கேலரியில் வந்து சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆப்ஷன் வந்து வரும். இதில் வந்து உங்களோட மொபைல் எந்த குவாலிட்டி வந்து சப்போர்ட் பண்ணுமோ அதை வந்து வச்சுக்கோங்க. இதில் எப்போதுமே 30 FPS வந்து வச்சுக்கோங்க. இது எப்போதுமே ஃபுல்லாக வந்து வச்சுக்கிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒன்று வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்ருங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.